நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரம்குமார். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே சிங்கப்பூரில் வந்து சம்பாரித்து நிறையா வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே மிச்சம் ஆகலை அப்படின்னு ஃப்ரெண்டுங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது காரணம் வந்துட்டு என்னென்னு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இதெல்லாம் மரம் வெட்டுற மிஷின் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துங்க. என்னென்னா, இங்கே சிங்கப்பூரில் வந்து வேலை செஞ்சு காசு போனது அனுப்புறது வந்து எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஈஸி மாசானா காசு வந்துடுது அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு இங்கே சிங்கப்பூரில் வந்து காசு வந்து சாதாரணமாக கிடைக்கல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு என் பொருளில் வேலை பார்க்குறேன் சிங்கப்பூரில் அப்படின்னு சொன்னேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குங்கிறது ஒன்றும் கலெக்டர் ஜாப் ஒன்றும் கிடையாது, நம்ம ஊரில் கட்டட வேலை தான். கட்டட வேலைகளை எப்படி நீங்கள் கண்ணால் அங்கே பார்க்குறீங்களோ அது கூட டபுள் மடங்கு. அங்கே வேலைக்கு முடியல, உடம்பு முடியலனாலும் வீட்டில் இருந்துக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் வந்துக்கிட்டு உடம்பு முடியலைனா மூணு நாள் எம்சி போடலாம், அதுக்கெல்லாம் முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு வேலையில் வந்து இங்கே கஷ்டப்பட்டு காசு அனுப்புனா நீ கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி பிள்ளைங்களை வந்து வீட்டுக்கு வர வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறது வழி பாருங்கள். இப்போது ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஒரு இங்கே இது என்னென்னா, பைப் லைன் வந்து ரோட்டில் வந்து போடுற வேலை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் வீட்டில் கட்டினா ஜாலியாக தான் இருக்கிறோம், போகிறோம் வரோம் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி பள்ளத்தில் நின்றுட்டு போயிட்டு வந்து பைப் போட்டுட்டு வச்சு ரோட்டில், நம்ம ஊரில் காட்டில் மண் வெட்டுறப்ப இங்கே மம்முட்டி வச்சு வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க பாருங்கள். ஸோ இதனால் வந்துட்டு என்ன சொல்ல வரனா, இது வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறது அந்த ஃபுட்டேஜ்லாம் கிடையவே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு மாதம் காசு அனுப்பி விட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை சேமித்து வச்சு கடன் வாங்கி அனுப்பியிருந்தா கடனை கடனை அனுப்பிச்சி விட்டு, இப்போ 5 ரூபா செலவு பண்ணுற இடத்த 1 ரூபா செலவு பண்ணி சிக்கனமாக இருந்துக்கிட்டு வாப்பா வீட்டுக்கு வா வந்து நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம். அங்கே ஏதோ ஊரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். அதை விட்டு காலத்துக்கு நம்ம காசு அனுப்ப காசு அனுப்ப மாதம்னா நம்ம வந்து சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம படி செலவு பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறதாக தான். இப்போ இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து காசு அனுப்பி விட்டாலும் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலன்னா இது எப்படி தெரியுமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓட்ட பானையில் எவ்வளோ தான் தண்ணி மொண்டு ஊற்றினாலும் குடம் நிரம்பாது அப்படிம்பாங்க, பானை நிரம்பாது. ஸோ அதுமாரி வந்துட்டு இவங்க எவ்வளோ தான் பணம் அனுப்பி விட்டாலும் நீங்கள் சிக்கனமாக இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா விசேஷத்துக்கு வரணும், நெருப்பு வயிற்றில் வந்து நெருப்பு கட்டிட்டு தான் வரணும். ஐயோ போய் 10 நாள் லீவில் 15 நாள் லீவில் வரணும். அந்த 10 நாள் 15 நாள் லீவுக்கே வந்துட்டு நம்ம கையில் காசு இல்லாமல் யார்கிட்ட ஃப்ரெண்டுங்கள்ட்ட கேட்டு சரி அப்படின்ட்டு வந்து அந்த திருவிழா ஓட்டிட்டு வருவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஊரில் முன்னெல்லாம் வந்துட்டு காசு பணம் சம்பாரித்து வச்சுட்டு சிக்கனமாக வந்து செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கெலாம் வந்து நிறையா லோனு தராங்க. அந்த ஒரு ஏன்னா ஒரு வாஷிங் மிஷினோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு இல்லை ஒரு ஏர்கான் வாங்குறீங்க அப்படின்னா, ஏர் கண்டிஷன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அது வந்து கையில் காசு வச்சுன்னு வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒன் பே பண்ணிட்டுனா ஓகே, அதை விட்டு மாதம் எல்லாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி போடும்போது அது மந்த்லி ஆனால் பே பண்ணணும். அப்படி பே பண்ணும்போது உங்களுக்கு கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னெல்லாம் வந்து சம்பாரித்து வச்சுக்கிட்டு அதை செலவு பண்ணுவாங்க, இப்போ வந்து செலவு பண்ணிவிட்டு அதுக்காக சம்பாரித்து அடைக்கிறது. இதெல்லாம் பாருங்கள், இந்த வெயிலில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வேணால் ஒரு நாள் சரி அவங்க கஷ்டம் சம்பாதிங்கன்னா என்ன பெருசாக சம்பாரித்து அனுப்புறீங்க, சம்பாரித்து அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு நாள் வந்துட்டு அந்த வாட்டர் ப்ரூஃப் ஷூங்க இங்கேருந்து யாராவது வாங்கிட்டு வர சொல்லிட்டு அந்த ஷூ வந்து ஒரு நாள் மாட்டிக்கிட்டு இந்த ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு இந்த சேஃப்டிக்கான எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஒரு நாள் நீங்கள் வேலை பார்க்க வேணாம், சும்மா நில்லுங்க போதும். உங்களுக்கு தெரியும் கழுத்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இது கழுத்து வலிகள் எப்படி இருக்கும். இந்த பாருங்கள் இதான் வாட்டர் ப்ரூஃப் ஷூ, முட்டி முட்டு இருக்குங்களா, காற்று கூட காலுக்கு இறங்காது. ஸோ அந்த அளவுக்கு அந்த சேஃப்டி ஜாக்கெட்டு அடிக்கிற வெயிலில் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டோம் எப்படி வேர்த்து வருவாங்க. ஏன்னா ஷூவில் கூட ஒரு சில டைம் வந்து வேர்வு அதிகமாக தண்ணி அதை கழட்டி ஊற்றுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் வேலை. இதில் வந்து மழை வெயில், இப்போ மழை நாங்கள் எங்கே போய் அனுப்புவாங்க, ரோட் சைடில் மழை வெயில் புயல் அப்படிலாம் வேலை பார்த்து தான் உங்களுக்கு வந்து காசு பணம் அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேஷுவலாக கண்டமான நல்லா போய் ஷாப்பிங் போகிறது செலவு பண்ணுறது வைக்கிறது, யாரோ கஷ்டப்படுறாங்க நமக்கு என்ன அப்படின்னு. நீங்கள் என்றைக்கு வந்து சிக்கனமாக இருந்தோம் உங்கள் பிள்ளைங்களை வீட்டுக்கு வர வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண வைக்கிறீங்கன்னா நான் இதை இன்றைக்கி வந்து இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு சம்பாரித்து அனுப்ப நீங்கள் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஓகே ஃபைன். ஆனால் திரும்ப ஒரு ஊர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, அங்கே அவங்க ஊருக்கு வந்த பிறகு இப்போ இவர் இங்கே வெளிநாட்டு சம்பாரிச்சு அனுப்புகிற வரைக்கும் நல்லா ராஜ வாழ்க்கை வாழ்கிறது, வாங்கடா இப்போ அக்கம் பக்கத்தில் போனால் சண்டை கூட பிடிச்சிக்கிறது, வாடா வெளிநாட்டு போனோமா உள்நாட்டு போனோமா பார்ப்புண்டா அப்படிங்கிற மாரி. அப்புறம் இங்கே வந்த பிறகு பிச்சைக்கார வேஷம் போடுறது. ஏன்னா சோர்ஸ் இல்லை. இப்போ ஒரு பிள்ளைங்க சம்பாரித்து அனுப்புது, இல்லை கணவன் சம்பாரித்து அனுப்புகிறான், இல்லை வந்துட்டு அப்பா சம்பாரித்து அனுப்புகிறாங்கன்னா அதெல்லாம் சிக்கனமாக வச்சு கற்றுக்கணும். அதை விட்டுட்டு நாம் பாட்டியும் கண்டமான செலவு பண்ணிட்டு இன்றைக்கி இதை செலவு பண்ணலாமா அன்றைக்கி அதை செலவு பண்ணலாம் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா, எந்த பொருள் நான் தான் சொல்கிறேன், ஒரு பைக்கு வாங்கினா கூட அதுக்கு பெட்ரோல் போகிறதுக்கு நம்ம ஒருத்தரனா தான் பைக் வாங்கணும் இல்லையா, பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு கடன் இல்லாமல் வாழணும். கடன்காரன்கிட்ட வந்து 4 பேர்கிட்ட அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கிறது, நம்ம கையில் காசு வச்சுட்டு எல்லாம் வாங்கினா நம்ம வந்து சந்தோஷமாக அதை வந்து அனுபவிக்க முடியும். கடன் வாங்கி வாங்கினா அது வந்து ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அழுத்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து வாழ்க்கைகள் வந்து இருக்குது. அதனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இங்கே வேலை செய்கிறவங்க கஷ்டங்கள் தெரியாமல் எல்லாம் நினச்சிக்கிறாங்க, ஏன் பிள்ளை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுது, ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுது, ஏசி வேலை ஏசிலே தான் இருக்குது, ஏசி வேலைனா எனக்கு ஏசி ஏற்க ஆல்ரெடி ஓடுற வீட்டிலே போய் ஏசி மாட்டுவாங்க, புது பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங்கில் போயிட்டு ஏசி ஃபிட் பண்ணுவாங்க, அப்போல்லாம் வந்தாங்க ஏசியெலாம் ஃபிட் பண்ணிக்குவாங்க. ஏசி வேலை தான் அப்படின்னா அங்கே ஏசியில் உட்காந்துக்கலாம் வேலை பார்க்க மாட்டாங்க.
அது இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம பிள்ளை ஜாலியாக தான் இருக்கணும். ரெண்டாவது மூணு வேளை சாப்பாடு மறந்துடணும் வெளிநாட்டுக்கு வந்தால், அதனால் தெரிஞ்சுக்கங்க. காலையில் ஏஞ்சி ஓடணும், நைட்டே சமைச்சு நாளை மதியத்துக்கு சாப்பாடும் நைட்டு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு காலைல ஒரு டீ வாங்குறது கூட ஒரு டைம் ஒரு சில டைம் டைம் இருக்கும், இல்லை டைம் இருக்காது. ஸோ அப்போல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு எதுக்காக ஓடிட்டுருக்கான் அவன்? கடைசியில் வந்து அவன் பேக்கெட்டில் வந்து பார்த்தா மாதம் எண்டில் வந்து பார்த்தா அஞ்சு காசு என்ன, இங்கே வந்து பத்து டாலர் கூட இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு ட்ரை ஆயிரும். அது இது இவனுக்கு என்ன இவ்வளோ தான் சம்பளம், இதுக்குள்ளே கமிட்மெண்ட்டை பாருங்கள் அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறதில்ல. ஃப்ரெண்டுங்க சர்க்கிள்லாம் அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி அனுப்பி விட்டு அப்புறம் அந்த கடனை அடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஈவன் நானும் கூட அப்படி தான் எல்லாம் கேட்க கேட்க வந்து கடன்கள் வாங்கி அனுப்பிடுறது திரும்ப அடைச்சிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம சம்பளம் என்னவோ அது தகுந்த செலவு பண்ணுங்க. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு வந்து பர்மிட் வந்து 2 வருஷம் 1 வருஷம் பர்மிட் தான், நல்லா வேலை பார்த்தா வச்சுருப்பாங்க, நல்லா வேலை பார்க்கலாம் அனுப்பிடுவாங்க, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் தேவையற்ற கடன்களை வாங்கி இவங்க சுமையை சுமந்து இவங்க நிம்மதியில் ஒரு 10 நாள் 1 மாதம் லீவில் வந்தால் கூட நிம்மதி இல்லாமல் அடிக்காதீங்க. ஏன், நிறைய பேர் திருவிழாவுக்கு வரணும்னு ஆசையாக இருக்கும், இல்லை கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசையாக இருக்கும், கண்டிப்பாக இங்கே எல்லாம் லீவ்லாம் தருவாங்க. 2 நாள் 3 நாள் இல்லை 10 நாள் 5 நாள், 1 வருஷத்துக்கு வந்து 7 நாள் லீவு 5 நாள் லீவ்லாம் தருவாங்க கம்பெனியில் கேட்கும்போது. இதுமாரி நான் ஆஃபீஸில் போகிறேன் அப்படின்னா, ஆனால் வந்து லீவில் போனால் அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு திங்ஸ் வாங்குறது அப்படி இப்படின்னு பயங்கர செலவாகுமே, இதுக்கே போயிட்டு நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷனாக அவாய்ட் பண்ணிட்டு என்னடா பண்ணுறதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணணும் போகணும் வரணும் எல்லாம் ஒரு எண்ணங்களாம் நிறைய இருக்கும். ஆனால் இந்த பொருளாதார சிக்கல் நம்ம போயிட்டால் வீட்டில் என்ன பண்ணிடுவாங்க, ஏது பண்ணிடுவாங்க, கஷ்டப்படுவாங்க. நாம் இங்கே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பிகே ரோடு சிங்கப்பூரில் ஃபேமஸ் ரோடு, இதில் வந்து ரெண்டு சைடும் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் மாரி தேர்ந்து பாருங்கள், இது வந்து ஈகோ லைன். இதில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த குரங்குகள் விலங்குகள் வந்து இந்தாண்டி மாறிக்கிறது, ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகாது, அந்த கவர்மெண்ட் வந்து கட்டி விட்ருக்கு. இங்கே வந்து ஃப்ரூட்ஸுங்க எல்லாம் மேலே இருக்குது, இங்கே சாப்பிட்டு வந்து இந்தாண்டி எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்த்தாலும் இஆர்பி வரும், நம்பர் டோல்கேட் மாம்பர் நம்பர் டோல்கேட்னா கியூ கண்டு நினைக்கணும். அங்கே அதுமாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாது. என்னென்னா அந்த வண்டி போகும்போதே டோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்சாரில் வந்து காசு கட் பண்ணிக்கும். ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜியில் தான். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இஆர்பி மிஷின், இதான் நம்பர் டோல்கேட் அப்படிங்க. என்ன டோல்கேட்னா ஒன்றும் பக்கத்தில் கொய்யா கடை முறுக்கு கடை எதுவுமே போடல, ரோடு டிராஃபிக் ஆகல நினைக்கிறீங்களா? இதுதான் டெக்னாலஜி, இதுதான் வந்து உண்மையில் டிஜிட்டல் உலகம். இதுதான் வந்து வல்லரசுக்கான ஒரு வல்லரசு ஆயிடுச்சு நாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். எந்த மக்களுக்கும் எந்த ட்ரிப்பிளும் கிடையாது, எல்லா வண்டியிலையும் வந்து இஆர்பி மிஷின் இருக்கணும். நம்மள ஃபாஸ்ட்ராக் வந்து விட்டுருப்பீங்க பாருங்கள். அதுமாரி அதனால் வந்துட்டு பார்த்தீங்களா, அப்போ வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இதுமேலாம் மனக்குமரெலாம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணோம், பிள்ளைங்க வந்து காசு அனுப்பினா ஒரு நாள் அது எப்பா இதுமாரிப்பா இதுமாரிப்பா, சரி இது ஏங்க இதுமாரி 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 இதுமாரி, அது என்னென்னா ஒரு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து எல்லாம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை வந்து ஷேர் பண்ணிட்டு அதுக்காக இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ண ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊக்கு வாங்கினா கூட அதை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டு எந்த குடும்பம் நடக்குதோ அது மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். அதை விட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிட்டேன், வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிட்டேன், இது வாங்கி வச்சிட்டேன், நீ வாங்கி வச்சு சரி வாங்கிட்டியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலன்னு தோணும். ஐயோயோ இதுக்கு வேற எத்தனை மாதம் கஷ்டப்பட போகிறேன்னு இங்கே அடி வயிற்றில் வந்து புளியை கரைக்கும், என்னடா பண்ண போகிறது எப்படா கமிட்மெண்ட். அப்புறம் வந்து இது இங்கே கடன்கள் அதிகமாக அதிகமாக இங்கே வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும். நம்ம ஒருத்தன் வந்து தப்பான முறையில் வேலை விட்டால் கூட அவன்கிட்ட ஏன் இது எங்கள் தப்பாக கொடுக்குறீங்க ஏன் அப்படின்னு அவன்கிட்ட எகுத்து கேட்க முடியாது. ஒருத்தன் தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட, இல்லை ஒருத்தன் தப்பான இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு ட்ரிப்பிள் கொடுத்தா கூட அந்த வேலை ஸ்டேட்டில் வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே ட்ரிப்பிள் நடக்காங்க, எல்லா இடத்தையும் ஒரு ட்ரிப்பிள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிலாம் கஷ்டங்களை கொடுக்கும்போது அவனை எகுத்து பேச முடியாது. அப்படியே என்ன பண்ணுறது, தலையை சாதிக்கிட்டு போகிறதா இருக்கும். ஏன்னா காரணம், நாம் தலை நம்பி பேசிட்டுனா ஊருக்கு அனுப்பிடுவாங்க, ஊருக்கு அனுப்பினாலும் கடன் அடைக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறதால அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கை காசு வச்சு எல்லாம் பொருள் வாங்க, எந்த ஒரு விஷயமும் இஎம்ஐ போட்டு வாங்காதீங்க. இஎம்ஐ போட்டு வாங்குறீங்க நல்லா இருக்குது. அப்போ வந்து நீங்கள் காசு சேமித்து வச்சுட்டு இங்கே கண்காணா தேசத்தில் பிள்ளைங்களோ கணவனோ இப்படி இங்கே கடந்துக்கிட்டு காசு அனுப்பிட்டு இருக்கிறது, நாளைக்கு வந்து கொஞ்சம் காசு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சேமித்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டு அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ரெண்டு பேர் இருந்துகிட்டு கூடும். ஏன்னா நீங்களாம் யாரும் படிக்காதவங்களாம் கிடையாது, மோஸ்ட்லி எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ வாங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சொர்க்கமாக இருக்கும். அதை விட்டுட்டு இங்கே காசு அனுப்ப 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 நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை நரகமாக தான் மாறும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக இருங்க. என்றைக்கும் வந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அதனால் வந்துட்டு இங்கேனோட வந்து இவ்வளோ கஷ்டமானு யோசிக்காதீங்க. எல்லா இடத்தையும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஆண் மகன் மட்டும் கஷ்டப்பட்டு மட்டும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 100% ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். உங்களுக்கான சக்ஸஸ் காத்து கொண்டிருக்கிறது.